ராமநாதபுரம் சின்னக்கடை பள்ளிவாசல் பகுதியில் 30வது வார்டு திமுக வேட்பாளர் ஆர் கே கார்மேகம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் நகராட்சி 30வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆர் கே கார்மேகம் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு அரசின் சாதனைகளையும் திமுகவின் பல்வேறு நலத்திட்டங்களையும் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். சின்னக்கடை பள்ளிவாசல் சென்ற அவரை ஜமாத் நிர்வாகிகள் வரவேற்றனர். அப்போது ஜமாத் நிர்வாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து ஆதரவு கூறினார். அதன் பின்பு பேசிய திமுக வேட்பாளர் கார்மேகம் 30வது வார்டில் உள்ள அனைத்து அடிப்படை பிரச்சினைகளையும் உடனுக்குடன் தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய சின்னக்கடை ஜமாத் நிர்வாகி காதர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இஸ்லாமியர்களின் பாதுகாவலராக திகழ்வதாக கூறினார். சிறுபான்மையினருக்கு ஒரு பிரச்சனை என்றால் மு க ஸ்டாலின் முதல் ஆளாக குரல் கொடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மின்சாரம், சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ள திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராக உள்ளதாகவும் காதர் தெரிவித்தார். அந்த அவங்க தான் அவங்களுக்கு கூட பணியை வந்துக்கிட்டு நிரந்தரமா இப்ப எப்படி ஆதரவு கொடுத்துக்கிட்டு எப்படி எங்களுக்கு பக்கபலமா இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க முறைப்படி அதை செஞ்சு முடிச்சிடணும். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்க அதை சரி பண்ணி கொடுத்துடணும். அவர் செய்வாரு, ஸ்டாலின் செய்வாரு, விளக்குதா? அதே மாதிரி அந்த கார்மேக அவரும் செய்வாரு. அவருக்கு நல்ல விதமா அவருக்கு நாங்க ஓட்டு போட்டு எங்களுக்கு பணிவிடைய நாங்க எங்களால இயன்ற அளவுக்கு செய்வோம்.